மோடி தலைமையிலான மத்திய அரசு ஓராண்டு நிறைவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி செவ்வாயன்று 200 பிரம்மாண்டமான பேரணிகளையும் 5000 பொதுக்கூட்டங்களையும் நடத்த பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. பாரதிய ஜனதா தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். 200 செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விவசாயிகளுக்கான தனி தொலைக்காட்சி சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். ஓராண்டு கொண்டாட்டத்திற்கு பாரதிய ஜனதா தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. டெல்லி சட்டசபையை முதல்வர் கெஜ்ரிவால் அவசரமாக கூட்டியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கலந்து ஆலோசிக்காமல் தற்காலிக தலைமைச் செயலாளரை கவர்னர் நஜீப் ஜங் நியமித்ததால் இருவருக்குமான அதிகார போட்டி உச்சகட்டத்தை எட்டியது. இருவரும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தினர். இந்நிலையில் கடந்த வியாழனன்று மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்ட அறிவிக்கையில் டெல்லியில் அரசு உயரதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் கவர்னருக்குத்தான் உள்ளது என்று கூறப்பட்டது. இதையடுத்து கவர்னர் மூலமாக டெல்லியில் மறைமுக ஆட்சி நடத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் டெல்லி சட்டசபையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதென முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையில் நடந்த டெல்லி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்தது. வரும் 26-27ஆம் தேதிகளில் நடக்கவுள்ள கூட்டத்தொடரில் உள்துறை அமைச்சக அறிவிக்கை குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்க உள்ளதாக துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தெரிவித்தார். மதுரையில் திமுக மண்டல மாநாடு ஞாயிறன்று நடக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தென்மாவட்ட திமுகவினர் 500,000 மேற்பட்டோர் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மண்டல அமைப்பாளராக இருந்த அழகிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்னர் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் மாநாடு என்பதால் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்தன. ஒத்தக்கடை அருகே 100 ஏக்கர் பரப்பளவில் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. தமிழக முதல்வராக பதவியேற்ற ஜெயலலிதா ஞாயிறன்று தலைமைச் செயலகம் வருகிறார். சனிக்கிழமையன்று முதல்வராக பதவியேற்றவுடன் ஜெயலலிதா போயஸ் இல்லம் கிளம்பி சென்றார். ஞாயிறன்று தலைமைச் செயலகத்திற்கு அவர் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஞாயிறன்று தலைமைச் செயலகம் வரும் ஜெயலலிதா முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுகிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி வைத்தும் தனது பணிகளை துவக்க உள்ளார். ஆதார் எண், மொபைல், இமெயில் முகவரி இணைப்புக்காக சிறப்பு முகாம் ஞாயிறன்று நடந்தது. தமிழகத்தில் உள்ள 64,094 ஓட்டுச்சாவடிகளில் நடந்த சிறப்பு முகாம்களில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது விவரங்களை பதிவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 12, 26 மற்றும் மே 10ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடந்து முடிந்த நிலையில் இது 4வது மற்றும் கடைசி சிறப்பு முகாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 200 கடந்துள்ளது. நாடு முழுவதும் கத்திரி வெயிலின் தாக்கம் உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெயில் வறுத்தெடுத்து வருகிறது. தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களிலும் வெயிலின் உக்கிரம் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது. வெள்ளியன்று இரு மாநிலங்களிலும் பல நகரங்களில் வெப்பநிலை 117 டிகிரி வரை கொளுத்தியது. அன்று ஒருநாள் மட்டும் இரு மாநிலங்களிலும் 100 பேர் இறந்துள்ளதாகவும் இதனால் இரு மாநிலங்களிலும் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 200 உயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இரவிலும் உஷ்ணகாற்று வீசுவதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் பலி எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போவதை கருத்தில் கொண்ட தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநில அரசுகள் மக்களுக்கு வெயில் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன. குழந்தைகள் மற்றும் முதியோர் பகல் வேளையில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று இரு மாநில அரசுகளும் வலியுறுத்தி கொண்டுள்ளன. கடலூர் தேவனாம்பட்டினம் சில்வர் கடற்கரையில் நெய்தல் கோடை விழா நடந்தது. பெண்ணின் பெருமை போற்றும் விதமாக இந்த ஆண்டு விழா துவங்கியது. இவ்விழாவில் நாய் கண்காட்சி நடந்தது. திறமைகளை வெளிப்படுத்திய நாய்களுக்கு மாவட்ட கலெக்டர் சுரேஷ்குமார் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. வேலூர் மாவட்டத்தில் மழை வேண்டி ஒப்பாரி வழிபாடு நடந்தது. நாற்றாம்பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சரியான மழையில்லை. இதனால் விவசாயம் அப்பகுதியில் பாதிப்படைந்தது. கால்நடைகளுக்கு தீவனம் கிடைப்பதும் குடிநீர் பஞ்சமும் அப்பகுதியில் ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பெரிய ஏரியில் நூதன முறையில் யாகம் நடத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு மழை வேண்டி புதிய முறையில் ஒப்பாரி வைத்து இறைவனிடம் மழை பொழிய வேண்டிக் கொண்டனர். இதுபோன்ற வழிபாட்டால் மழை வரும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருப்பதி
திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பருத்தி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கள்ளிக்குடி, கட்டளை, உத்திரங்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் 8500 ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக திருவாரூரில் மழை பெய்து வருவதால் பூக்கும் தருவாயில் உள்ள பருத்தி செடி அழுக துவங்கியுள்ளது. இதனால் பருத்தி பூவும் காயும் உதிர்ந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். மழையால் ஏற்பட்ட பாதிப்பை அரசு கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதிக விளைச்சலால் விலை கிடைக்காமல் வாழை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருச்சி, தூத்துக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கற்பூரவள்ளி, பூவன், நாட்டு வாழை என பல்வேறு வாழை இலைகள் கரூர் காமராஜர் மார்க்கெட்டிற்கு கொண்டு வரப்பட்டு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனையாகிறது. இந்த ஆண்டு அதிக விளைச்சல் காரணமாக 400 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த ஆண்டு 600 முதல் 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த விலை குறைவினால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இயற்கை விவசாயிகள் சங்கம் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பயிர் ஊக்கி, பூச்சிக்கொல்லி, மரபின மாற்று விதைகள் என்று இயற்கையான விவசாயம் அழிந்து பூச்சிக்கொல்லி காய்கறிகள் நம் வாழ்வில் கலந்துவிட்டது. இந்நிலையில் மரபின மாற்று விதைகள் உற்பத்தி செய்து அரசு மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் மான்சோண்டோபை கம்பெனியை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சுதேசி மில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. நள்ளிரவில் வீடு புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் தங்கச் செயின்களை முகமூடி கொள்ளையர் அறுத்துச் சென்ற சம்பவம் நாகையில் நடந்துள்ளது. நாகை அடுத்த திருப்பூண்டியைச் சேர்ந்த ஹக்கானி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த ஹக்கானியின் மனைவி பரிதாபேகம் அணிந்திருந்த தங்கச் செயினை முகமூடி கொள்ளையர் பறித்தனர். பரிதாபேகத்தின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அவரது மகள் பல்கீஸ் பிபி அணிந்திருந்த 4.5 சவரன் தங்கச் செயினையும் மருமகள் நிலோபர் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினையும் பறித்துக் கொண்டு முகமூடி கொள்ளையர் தப்பினர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு துறை வளாகங்களில் பெண்களுக்கு போதிய வசதி இல்லை என்று மகளிர் மாநாட்டில் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாநில அளவிலான மகளிர் மாநாடு திருச்சியில் நடந்தது. சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால் மற்றும் அலுவலகம், நிறுவனங்களில் பெண்கள் தங்களை பாதுகாக்கவும் அரசு செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. தமிழக அரசு அலுவலகங்களில் பெண் ஊழியர்களுக்கான அடிப்படை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இம்மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. கடலூர் துறைமுகத்தை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். கடலூர் துறைமுகம் வாயிலாக நாள்தோறும் 5000 மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றன. மீன்பிடி துறைமுகத்தை தூர்வார வேண்டும், தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர மீனவர்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் அறிவித்தனர். விழுப்புரம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் கணேசனுடைய மகன் கார்த்திக் சனிக்கிழமை அமெரிக்கா செல்ல இருந்தார். இவரை வழி அனுப்ப கார்த்திக், மனைவி ஜமுனா, கணேசன், மனைவி சுகந்தி ஆகிய 4 பேர் சென்னை விமான நிலையம் செல்ல காரில் புறப்பட்டனர். திண்டிவனம் அடுத்த சாலாவதி அருகே வந்தபோது திருவண்ணாமலை நோக்கிச் சென்ற அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கணேசன், கார்த்திக், ஜமுனா ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சுகந்தி உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். கார்த்திக்கிற்கு திருமணமாகி 15 நாட்கள்தான் ஆகிறது. போலீசார் விசாரித்து வருகின்றனர். கால்நடை நோய் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு மையம் புதுச்சேரியில் துவக்கப்பட்டது. அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் கால்நடை நோய் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு பற்றிய நாட்டின் புதிய மையங்களில் ஒன்றாக புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இப்புதிய மையத்தை கால்நடை நலத்துறை இயக்குநர் பத்மநாபன், நோய் தகவல் நிறுவன இயக்குநர் ரகுமான் மற்றும் தலைமை விஞ்ஞானி கஜேந்திரகட் ஆகியோரால் புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை வளாகத்தில் தொடங்கப்பட்டது. நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகங்கள் நடந்தன. சக்தி பீடங்களில் ஒன்றான நாகை நீலாயதாட்சி அம்மன் உடனுறை காயரோகண சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13 தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் உலக நன்மை, மக்கள் மனநிறைவுடன் வாழ வேண்டி நவதி யாகம் உட்பட பல்வேறு யாகங்கள் நடந்தது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,576 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,572 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 39,365 ரூபாயாக இருந்தது.
புகையிலை இல்லா போலீஸ் நிலையம் எனும் திட்ட துவக்க விழாவில் ரவீனா தாண்டன், விவேக் ஓபராய் பங்கேற்றனர். புற்றுநோய் நோயாளிகளுக்கு உதவும் சங்கம் என்ற தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் போலீசாரின் புகைப்பழக்கத்துக்கு முக்கிய காரணம் பரபரப்பான அவர்களது தொழிலே என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மும்பை போலீஸ் நிலையங்களை புகையில்லா நிலையங்களாக உருவாக்கும் திட்டம் துவக்கப்பட்டது. ஆசாத் மைதானம் போலீஸ் நிலையத்தில் நடந்த துவக்க விழாவில் பிரபல நடிகை ரவீனா தாண்டன், நடிகர் விவேக் ஓபராய் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய விவேக் ஓபராய் புகைப்பழக்கத்தை விட்டொழிக்கும்படி போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தார். சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள மாஸ் படத்தின் பெயரை மாஸ் என்கிற மாசிலாமணி என்று மாற்றியுள்ளனர். படக்குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பின்னரும் மாஸ் என்றே அழைக்கப்பட்ட படத்தின் பெயரை தற்போது மாற்றிவிட்டனர். அறிவித்தபடி 29ஆம் தேதி படம் வெளியாகிறது. படத்தின் பெயர் தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, கேளிக்கை வரி விலக்கு கிடைக்கும் என்பதற்காகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாம். ஏற்கனவே கார்த்தி நடித்த ஆலினால் அழகுராஜா பின்னர் சுருக்கப்பட்டு அழகுராஜா என்று வெளியானது. சூர்யா படத்திற்கு தலைப்பை நீட்டித்து ரிலீஸ் செய்ய தயாராகி வருகின்றது படக்குழு.